சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்திற்கு பதிலும் தருகிறவராகிய நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நான் உங்களை இந்த விசேஷித்த ஜீவக்குரல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு விசேஷித்த நிகழ்ச்சி என்று நான் சொன்னதற்கு காரணம், அன்னாளின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிள்ளை இல்லாத அநேக சகோதரிகள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவே இந்த விசேஷித்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே என் தகப்பன் பேசின அந்த செய்தி, அன்னாளின் ஜெபம் என்ற செய்தியை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு இறங்கி கர்ப்பத்தை திறந்து நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்ய போகிறார். விசுவாசத்தோடு செய்தியை கேளுங்கள். இறுதியிலே நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நான் அன்னாளின் ஜெபத்தை குறித்து உங்களிடத்தில் பேச இருக்கிறேன். தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாக, இன்டர்நெட் ஸ்கிரீன் மூலமாக உலகத்தின் பல பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணமாகி 3-4 ஆண்டுகளாக இல்லை என்றால், இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி என்னிடத்தில் வாக்களித்திருக்கிறார். வாக்களித்த தேவன் மாறாதவர். அந்த வாக்கின்படியே அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதிர்பார்த்தலுடன் இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராஜாக்களின் காலத்தை பற்றி 1 சாமுவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிமு 1055 960 வரைக்கும் 95 ஆண்டுகளின் சரித்திரம் 1 சாமுவேலில் அங்கே ராஜாக்களின் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பேசப்போகிற அன்னாளின் ஜெபம் செய்யப்பட்ட ஆண்டு இறையியல் கணக்கின்படி 1140 கிமுவிலே நடந்த சம்பவம். ரமதாயிம் என்று எப்ராயிம் மலைத்தொடரிலே ஒரு ஊர். அந்த ஊரிலே எல்கானா என்ற ஒரு நபர் இருந்தார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எல்கானா? எல்கானா மீன்ஸ் தேவன் சுதந்தரித்து கொண்டார். காட் ஹஸ் பொசஸ்ட். தேவன் இந்த மனிதனை தெரிந்தெடுத்து கொண்டார். எல்கானா, அவனுக்கு 2 மனைவி. அந்த எல்கானாவுக்கு பெனினாள் என்ற ஒரு மனைவி, அன்னாள் என்ற ஒரு மனைவி. பெனினாள் என்றால் முத்து, பேர்ல். இன் ஹீப்ரூ பெனினாள் மீன்ஸ் முத்து, அன்னாள் மீன்ஸ் கிரேஸ், கிருபை, ஸ்லாக்கியம், ஃபேவர், தயவு. தட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் அன்னாள். அன்னாள்னு பேர் வச்சுட்டாங்க, கிருபை, பாக்கியம், தயவு. ஆனால் வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 1:6. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்து மலடியாக்கி இருந்தபடியால் அவளது சக்களத்தி அவளை துன்புறுத்தி வதைத்து வந்தாள். ரொம்ப கஷ்டம், 2 மனைவி. ஆனால் எல்கானா அன்னால் தான் ரொம்ப நேசிச்சான். அவ்வளோ நேசியாக கூட அவன் சொன்னான், எப்பா நான் இருக்கிறல்ல, நான் உனக்கு 10 மகன் மாறி, நீ கவலைப்படாது. ஐ எம் ஈக்குவல் டு 10 சன்ஸ் ஃபார் யூ, டோன்ட் வரி, ஐ எம் ஹியர் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் ஆறுதல் படுத்துமா? ஆறுதல் படுத்தாது. ஆனால் ஏன் ஆறுதல் படுத்தாது? அடுத்த மனைவி பார், என் பிள்ளைங்கள நேர்முகமாய் திட்டினாள், மறைமுகமாய் திட்டினாள். அன்னாள் கண்ணீர் வடித்து காகித ஓடும் கடல் அலையில் செல்வது போல கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். கண்ணீர் நதியில் காலம் கடத்தியும் கரைந்து போகவில்லை அன்னாள். சூழ்நிலையின் அழுத்தத்தால் அவள் உறைந்து போகவில்லை. அவள் விசுவாசத்தில் உயர்ந்து வளர்ந்தாள். கண்ணீர் வடித்த பின்பு, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்த பின்புதான் அருணோதயத்தின் உதயத்தை கண்டாள். தேனையின் தேவனிடம் சேய்க்காக வேண்டினாள். ஒரு குழந்தை தாங்க ஆண்டவர், ஒரு குழந்தை தான். அன்னாளுக்கு கிரேஸ்னு பேர் வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் அன்னாள் கூப்பிடும் போது கிரேஸ், 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 தே கால்ட் தயவு. இவ்வளவு தயவுன்னு பேர் வச்ச பொண்ணுக்கு, இவ்வளவு ஜெபம் பண்ணுற பொண்ணுக்கு கர்த்தர் ஏன் கற்பத்தை அடைத்தார்? அன்னைக்கு அந்த கற்பத்தை திறந்து குழந்தையை கொடுத்துருந்தா
என்ன செய்திருப்பா? பெனி நாள் குழந்தை வளர்க்கப்பட்டது போல இவளும் வளர்க்கப்பட்டிருப்பாள். அன்றைக்கு கற்பத்தை அடைத்ததின் நிமித்தமாக கஷ்டப்பட்டு ஜெவம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றதுனால அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். சாமுவேல், தி வேர்ட் சாம் UL, எல் மீன்ஸ் காட், நேம் ஆஃப் காட், சாம் UL, தேவனுடைய பெயர், தேவனுடைய பெயர். அப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசியை தேவன் உலகத்திற்கு அன்னாள் மூலம் கொண்டு வர வேண்டுமென்றால் அவளுடைய கற்பத்தை அடைக்க வேண்டும், குழந்தை இல்லாமல் தவிக்க வேண்டும், திட்டை அனுபவிக்க வேண்டும். கடைசி கட்டத்தில் தான் அவள், கர்த்தாவே ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் அதை உங்களுக்கே குழந்தை விட்டுருவேன்னு சொன்னான். தேர் ஆர் சர்டன் திங்ஸ் வென் ப்ரேயர்ஸ் ஆர் நாட் ஆன்சர்ட் இட் இஸ் வித் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். சில சமயங்களில் கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டும் ஜபத்தை கேட்காதிருப்பதினாலே உங்களுக்கு அதிலே பெரிய நன்மை வர இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லா ஜபத்துக்கும் கேட்ட உடனே பதில் சக் சக் சக்கன் கொடுத்திருந்தார்னா அவருடைய கிரேட்டர் பர்பஸ், உயர்ந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். தேவன் இல்லை என்று ஒரு பதில்தான் தேவன் தரும் மிக சிறந்த பதில்கள். சேனையின் தேவனிடத்தில் செய் வேண்டி அவள் அங்கே ஆண்டவருடைய திருவடியில் விழுந்தாள். அங்கே கோயிலுக்கு போனான், ஷைலோக் போனான். ஷைலோக் அவங்க அடிக்கடி போவாங்க, ஷைலோக் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு, கானான் தலைநகர். அங்கே போயிட்டுருக்கும்போது எல்லாம் போகும்போது ஜெபம் பண்ணுவார். அவர் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவன் பதில் தரவில்லை என்றால் உங்கள் ஜெபத்தை தேவன் இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று நிறுத்தி விடாதிருங்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே தேவன் குறித்த காலத்தில் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நலமாய் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 20:21. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்தில் லேசா கிடைச்சிட்டுனா, கேட்டதெல்லாம் உடனே கிடைச்சிட்டுனா அது மதிப்பு தெரியாது. தொடக்கத்தில் விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியில் ஆசி பெற்றதாய் இராது. அதனால கேட்ட உடனே கிடைச்சிட்டா அது மதிப்பு போயிடும். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கினாதான் அதனுடைய கஷ்டத்தினுடைய அந்த பலன் தெரியும். நிந்தையை சம்பாதிக்கிறாயோ, நிந்தையை அனுபவிக்கிறாயோ, விந்தையான அற்புதத்தை எதிர்ப்பார். ஆண்டவரின் மந்தையாய் இருக்கிற உன்னை அவர் கைவிட மாட்டார், கரம் பிடிப்பார், பதிலளிப்பார். 1 Samuel 7:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். நம்ம கோபத்தை காட்டுறது எப்படி? சாப்பாடு வேணாம் போ, மனைவியை திட்டா நீ சாப்பிடலையா, இன்னைக்கு நான் சாப்பாடு வேண்டாம், நான் சாப்பிடல, அப்படியா? இவளும் அப்படி தான், சாப்பாடு வேண்டாம். துக்கம் வந்துட்டால் சாப்பிடாமல் இருப்பாங்க, அது யூதர்களுடைய வழக்கம். உபாகமம் 26:14. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் பொழுது புசிக்கவில்லை, துக்கம் வந்துருச்சா சாப்பிட மாட்டோம். 8 அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். ஹஸ்பண்ட் வரா, கண்ணு ஏமா சாப்பிடல, ஏன் அழுற, சஞ்சலப்படாத அப்படின்னு சொல்லி, உனக்கு நான் 10 புதல்வர், ஐ மீன் டு யூ லைக் 10 சன்ஸ் அப்படி சொல்கிறான். எப்படினாலும் கணவனை 10 மகனாச்சு பண்ண முடியுமா? அது முடியாது. யாரும் உலகம் ஏற்றுக்கொள்வாங்களா? இந்த பொண்ணுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் கணவன் 10 மகனாக இருக்கான், யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது மாதிரி சில வேலைகளில் நம்ம ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் அர்த்தம் இல்லாமல் தான் இருக்கும், பரவாயில்ல. 9 சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். ஆலயத்துக்கு போயிட்டான். ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே ஏலி ஒரு சேரில் உட்கார்ந்துருக்கான். இங்கே படியில் வந்து அவள் உட்காந்துட்டு வாய் உதடு மாத்திரம் அசையுது. அவள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறா, ஆண்டவரே நான் சத்தமே வரமாட்டேங்குது, எனக்கே ரொம்ப துக்கம், எத்தனை தடவை இங்கே வந்து உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, உங்களுக்கு காது கேட்குதா? ஆனால் இவள் உதடு அசைகிறத பார்த்து அந்த ஏலி தாத்தா என்ன சொல்கிறாரு, ஏ பொண்ணே ஏன் குடிச்சிட்டு வந்த, கோயிலுக்கு குடிச்சிட்டா வந்துடுறது. 10 அன்னாளின் உதடுகள் அசைந்தன, குரல் வெளியே வரவில்லை. ஆகவே ஏலி அன்னாளை ஒரு மதுவரி கொண்ட மாதுவாக
மதிப்பிட்டார். எவ்வளவு காலம்தான் நீ இப்படி குடிகாரியாய் இருக்க போகின்றாய், மது அருந்துவதை விட்டொழித்து விடு என்று ஏலி தாத்தா சொன்னார். டிசர்னிங் இல்லை, ஏலி தாத்தாவுக்கு கண்டுபிடி தெரில. நான் அன்னாள் இருந்தேன், யோ தாத்தா நான் குடிச்சிருக்க மாதிரியா தெரியுது உனக்கு. அவ என்ன சொல்றா பாருங்க, 13 வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். நம்மளை போய் குடிகாரன் எவன் சொல்லட்டும், தீர்த்து கட்டிடுவான். அவ சொல்றா, இல்லை என் தலைவரே, நான் மது அருந்தவில்லை, ஆண்டவரின் திருமுன் என் உள்ளத்தை கரைத்து ஊற்றி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு கீழ்த்தரமான பெண் அன்று, உயரத்தின் மிகுதியால் துடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். Mothers, I tell you, when a child is born, you have to give mother's milk, at least for 2 years. The Jewish people will give mother's milk up to 6 years or 7 years. That's what the Jewish children are, very sturdy, very strong, not like me, short, they are tall. யூத கலாச்சாரத்தில் தாய்ப்பால் குடித்து தாய்ப்பால் நிறுத்துகிற நேரத்துக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். என் மகன் தாய்ப்பால் நிறுத்திவிட்டான், இன்றைக்கு கொண்டாட்டம், எல்லாரும் சாப்பிட வாருங்கள். ஆதியாகமம் 21 அதிகாரம் 8 வசனம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அவன் சொல்றான், நீ குழந்தை கோயிலுக்கு வந்து விடுவேன்ல, இப்ப விடு, நான் இப்ப கொண்டுற மாட்டேன், பால் கொடுத்து என் பிள்ளை வளரட்டும், நல்லா வளர்ந்து வந்த பிறகு கோயில் கொடுப்பேன். வளர்ந்து வந்தப்ப கொடுக்க முடியுமா? அது என்னமோ தெரியாமல் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட, இப்போ என்னால் கொடுக்க முடியாது, இந்த பையன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் கொடுத்தா. 10 வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருக்குள் அன்பானவளே, அவர் God is a covenant making God, covenant loving God, covenant keeping God. அவருக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை செய்தீங்கன்னா அந்த பொருத்தனையை மாற்றவே கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஒரு பொருத்தனை பண்ணேன், கர்த்தாவை தினந்தோறும் அரை மணி நேரம் டான்ஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணுவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணேன். பொருத்தனையை பிரேக் பண்ணக்கூடாது. சில வேளைகளில் அப்படியே டைம் போயிடும், உடனே திடீர்னு ஞாபகம் வரும், மணி 11:00 ஆயிடுச்சு, நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், அரை மணி நேரம் டான்ஸ் பண்ணாமல் அந்த நாளை பாஸ் பண்ண விட மாட்டேன்னு. 11:00 இப்போவுமே உட்காந்து ஆராதனை பண்ணாதான் இன்னைய கணக்குக்கு அரை மணி நேரம் பண்ண முடியும், இல்லைன்னா கவனன் பிரேக் ஆயிரும். ஸோ ஐ டான்ஸ் 11:00 ஃபார் 30 minutes. ஐ டோன்ட் பிரேக் த கவனன், மேக் கவனன்ஸ். த லார்ட் லைக்ஸ் கவனன் மேக்கிங். அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறத ரொம்ப விரும்புகிறார். உடன்படிக்கை என்ற சொல் வேதத்தில் 335 தடவை வருது. எல்லார்ட்டையும் உடன்படிக்கை பண்ணுறார், அவரே கூப்பிட்டு பண்ணுவார், நான் நீ இதை செய்தனா நான் அதை செய்வேன். அதான் கவனன். பெரிட், ஹீப்ரூ இட் இஸ் பெரிட், டைத்தேகே இன் கிரீக், ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு தமிழில், டெஸ்டமெண்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, ஆண்டவரோடு உடன்படிக்கை, தேவனோடு உடன்படிக்கை பண்ணுங்கள், அந்த உடன்படிக்கை மீறாமல் இருங்க, கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவே அன்னாளுக்கும் சாமுவேல் பிறந்த அந்த நேரத்தில் பாரம்பரிய கதை சொல்லுது, இவன் பெனினாள் வந்து அன்னாளை கேலி பண்ணிக்கிட்டே இருந்தாள். ஆனால் அன்னாளுக்கு குழந்தை பிறந்த அந்த நாளில் பெனினாளுக்கு 2 குழந்தை செத்து போச்சான். இது பாரம்பரிய கதை. மனிதன் ஒருவனை கேலி பண்ணி கேலியை விதைத்தால் அதை அறுக்கிட வேண்டும். விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள காலம் அளவும் மாறாததாக இருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, என் நிகழ்ச்சியை இதுவரைக்கும் கேட்ட நேயர்கள்,
உங்களுக்காய் நான் பேச விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தில் பல பெண்ணினான்களை இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்திருக்கலாம். உங்கள் மாமியாரே பெண்ணினாளைப் போல குழந்தை பெறாத மலடி என்று திட்டியிருக்கலாம். உன் கணவன் திட்டியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தமது கண்களை உன்மேல் பதிக்கிறார். உனக்கு அற்புதத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். ஆகவே விசுவாசத்தோடு இரு. நீ பட்ட வேதனையை கர்த்தர் பார்த்தார். நீ கேலி செய்யப்பட்டதை பார்த்தார். கேலி செய்தவர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், நீங்களும் பிள்ளை இல்லாத பெண்களை கேலி பண்ணுகிறவர்களாக இருந்தால் எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன். பெண்ணினாளின் ரெண்டு பிள்ளைகள் இறந்து போனதாக வேதத்தின் சரித்திரம் சொல்கிறது. யாரையும் கேலி பண்ணாதிருங்கள். கர்த்தருடைய திட்டம் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. என் பேர் பிரபு, ஒய்ஃப் பேர் இவாஞ்சலின். நாங்கள் ரெண்டு பேரும் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு 2009 மேரேஜ் ஆயிடுச்சு. 2010 ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க. அந்த டைமில் நாங்கள் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிட்டுருந்தோம் ரெண்டு பேருமே. 2010 டிசம்பரில் ஒய்ஃபுக்கு பனிக்கூடம் உடஞ்சி குழந்தை இறந்துருச்சு. ரொம்ப வேதனைப்பட்டோம், ரொம்ப துக்கப்பட்டிருந்தேன். நான் உடனே நான் பாஸ்டருக்க செய்தியை அடிக்கடி டிவியில் பார்ப்பேன், தொலைக்காட்சியில். நானும் ஒய்ஃபும் பார்ப்போம். அப்போ பாஸ்டருக்க ஜபங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ உடனே நான் பாஸ்டரை தொடர்பு கொண்டேன். பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர் நடந்த காரியங்களெல்லாம் பாஸ்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாஸ்டர் சொன்னாங்க, ஓகே நமக்கு ப்ரேயர் பண்ணலாம்னு சொல்லி நான் ஃபோன்லேயே ப்ரேயர் பண்ணேன் பாஸ்டர்கிட்ட. ஆண் குழந்தையை நான் பார்த்தேன் என் தரிசனத்தில். ஆண் குழந்தை டிசம்பர் மாதம் கன்சீவ் ஆவீர்கள் என்று சொன்னேன். நிறைவு இருக்கிறதா சொல்லுங்க. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொன்னாங்க, எனக்கு கடவுள் ஒரு தரிசனம் தந்தாங்க. இப்படி உங்களுக்கு இதே போல அடுத்த வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒய்ஃபு கன்சீவ் ஆவாங்க. ஒரு ஆண் பிள்ளை கடவுள் மகளுக்கு வயதில் வைப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2011 டிசம்பரில் ஒய்ஃபு தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், செக் பண்ணோம். அப்போ ஸ்கேன்லேயே சொன்னாங்க மேல் பேபின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்து அப்போ மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணேன். கடவுள் சொன்ன அதே காரியத்தை கடவுளுங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு. நான் சந்தோஷப்பட்டோம், தீர்மானம் பண்ணோம். நாங்கள் குழந்தை பிறந்த பிற்பாடு திருச்சிக்கு வந்து பாஸ்டரை பார்த்து இந்த சபையில் சாட்சி சொல்லணும்னு தீர்மானம் பண்ணேன். கடவுளுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்போது நாங்கள் அந்த பிள்ளையை எடுத்து வந்திருக்கிறோம். இப்போ எங்களுக்காக ஜெபம் பண்ணின பாஸ்டருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு குழந்தையை தந்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இதற்காக ஒரு மனைவியுடைய ஒரு மாத காணிக்கையை பொருத்தனையாக அவள் கொண்டு வந்திருக்கிறாள். அதை நாங்கள் இப்போது கொடுக்க போகிறோம். The offering is written for Zion Free Tabernacle. I have not seen the check. Let me see the check. Her salary is 69,050 rupees. Zion Faith Tabernacle. I don't want any money. Freely I saw the vision. Freely I prayed for you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கன்சீவாக இருக்கும் போது என்னோட காலில் கையிலலாம் வந்து பிளட் அப்படியே பேச்சஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் இது மாதிரி ஆயிருக்கு, டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னு கால் பண்ணேன். அங்கிள் வந்து அந்த பேச்சஸ்க்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு, இது டெலிவரி ஆனவுடனே சரியாயிடுமா, உனக்கு வந்து ஆண்டவர் நார்மல் டெலிவரியில் ஒரு பெண் குழந்தைய கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கிள் சொன்னாங்க, இந்த குழந்தை வந்து மிராக்கிள் சைல்டுமா, ஆண்டவர் என்கிட்ட சொல்ல சொன்னார் இந்த கேர்ள் பேபின்னு சொல்லி, அதனால நான் சொன்னேன்னு சொன்னார். ஜெபிச்ச அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுவரைக்கும் எந்த குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னதில் ஒரு தவறும் இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கிறது. பெண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னேன். உனக்குள்ள அலர்ஜி நீங்கும் என்று சொன்னேன். அலர்ஜி நீங்கியது. ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கர்த்தர் எனக்கு காட்டிய பெண் குழந்தையே உனக்கு கொடுத்தார். இது ஆசீர்வாதமான குழந்தை, கர்த்தர் காட்டின குழந்தை. ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இதனாலே ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, அன்னாளின் ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் அன்னாளை போல ஒரு பிள்ளை இல்லாமல் அநேக அன்பு சகோதரிகள் கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதே அவர்களுக்காக நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் தேவனே, கர்ப்பத்திலே ஜீவனை உண்டாக்குகிறவர் நீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து இப்பொழுதே தகப்பனே உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். சிருஷ்டிகர்த்தராகிய நீர்தான் ஆண்டவரே எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர். ஆண்டவரே, இப்பொழுதும் கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே தேவனுடைய கரம் அவர்களுடைய கர்ப்பத்திலே இறங்கி வருவதாக. தாப்னே, குறைவுகளை மாற்றி போடும் ராஜ்யம். ஆண்டவரே, ஒருவேளை கட்டிகள் இருந்து ஆண்டவரே பிள்ளை பேச்சை தடுத்து கொண்டு இருந்தால் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு சுகம் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மலட்டு தன்மையின் சாபம் அவர்களை பின்தொடர்ந்து வரும் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையில எங்களுக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த சாபங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் முறித்து போடுகிறோம். இப்பொழுதே தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் இறங்கி வரட்டும். அன்பு சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய கணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மீதும் தேவ கிருபை இறங்கட்டும். ஒருவேளை அவர்களுடைய சரீரங்களிலே குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே தேவனுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கி வந்து ஆண்டவரே பரிகாரியான கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஆண்டவரே சுகத்தை உண்டாக்குவாராக. அவர்களுடைய சரீர குறைவுகளை இப்பொழுதே நிறைவாக்குவாராக. தகப்பனே, இந்த நாளிலே தகப்பனே ஏங்கி தவிக்கிற ஆண்டவரே சகோதரிகள் உம்முடைய கரத்திலிருந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பல காரியங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கும் தேவன் இறங்கி இந்த நாளிலே அற்புதம் செய்வீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனடியாக எங்களோடு கூட தொடர்பு கொண்டு தேவன் உங்களுக்காக செய்த காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவைகளையும் எங்களுக்கு தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்களும் உங்களுடன் இணைந்து தேவனை நோக்கி அந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்கொடைகள் காணிக்கைகள் அனுப்புகிறவர்கள் எங்களுடைய விலாசத்தையும் எங்களுடைய வங்கி கணக்கின் எண்ணையும் இணையதளத்திலோ இந்த நிகழ்ச்சியிலோ பதிவு செய்து கொண்டு அதற்கு உங்களுடைய காணிக்கைகளை நன்கொடைகளை அனுப்பி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக. ஆமேன். இந்த செய்தியின் டிவிடியை பெறவும் இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: ஜீவக்குரல் 14-1 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 620-0021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 9190254324.